வந்திருக்கு. 1000 கிலோவா? ஆ, ஆங்காங்க இருந்துங்க சரக்கா, நம்ம ஊர்ல பயஸ் தர்றானுங்க. 1000 கிலோவா? 1000 கிலோன்னு எவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் தெரியுமா? 1 டன். அது என்ன கருவாடா? எங்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் எல்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி வந்தாச்சு, குஜராத் வழியா இறக்கிருக்கானுங்க. இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பாலிவுட் ஆக்டர் தானே அவன். கலக அவ்வளோ ரேவ் பாட்டி, எல்லாம் பெரிய எடுத்து பசங்க. ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைங்க துணியே இல்லாத மயங்கி கிடந்தாளுங்க. டிப் ஆஃப் கிடைச்சி வந்து பார்க்கறதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரெஸ் கூட்டமே சேர்ந்துருச்சு. இவனும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தான். எப்படியாவது காப்பாற்றுக்க சார்னா, யாரு கண்ணிலையும் படாத கூப்பிட்டு வந்திருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னால் இவனுக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். அதுலேருந்து எதுனா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்பப்போ எனக்கு பாஸ் பண்ணும். இந்த 1000 கிலோ பற்றி சொன்னது இவன் தான், இந்த பவுடர் கொடுத்தது இவன் தான். பேண்ட்டை எங்கே விட்டாருன்னு தெரில, அதான் கர்ட்டனை சுற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன். சிட்டி பாய் ஜே கம்பெனி. பயப்படாதீங்க. இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஒரு டீலர் கொடுத்தார். யார் அந்த டீலர்? மாலிக். நான் தான் மாலிக். ஷர்மாஜி எங்க? அவரும் வருவாரம் தானே சொன்னீங்க. நீங்க வரலாம். யூஷுவலா ஷர்மாஜி அவ்வளோ ஈஸியா யாரையும் பாத்திர மாட்டார். என்னதான் போவார். நீங்க ஜே கம்பெனின்றதுனால தான் அவரே வர்றாரு. பொட்டலம் கட்டி வைக்கிற பொறுமை எங்க ஆளுங்களுக்கு இல்லை. சிங்கிள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பெருநாம் வரைக்கும் சரக்க கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கு மேல உங்க பொறுப்பு. சரக்க கைமாத்துறப்போ ஜோதி பாய் வரும். எதுக்கு? ஜோதி பாய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணதில்லை. உங்களை நம்பி நான் 1000 கிலோ கொண்டு வரேன். என்ன நம்பி? ஜோதி பாய் வரட்டும். அதான் ரெண்டு பேருக்கும் சேஃப்டி. சரியில்லைப்பா, போன ட்ரிப்பு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த. பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுப்பா, உள்ளக்கு பேசுக்குப்பா. பணத்தை திருப்பி கொடுத்துருப்பா. நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன், உனக்கு யூஸ் ஆகும். என்ன தகவல்? நீ வந்தாதான் சர்மா ஆட்டத்துக்கு வருவேங்கிறான். அதே ஏ கிரேட் சரக்கு. நம்ம சப்ளையை விட 10 மடங்கு பியூரா இருக்கு ஜோதி.
அந்த 1000 கிலோ யார் கையில் கிடைச்சாலும் சரி, இந்த கோவால 10 வருஷத்துக்கு அவன்தான் ராஜா. எனக்கு அந்த சர்மா மேல டவுட்டா இருக்கு. விசாரிச்சு பார்த்துட்டேன் பாய், அவன் பழைய போலீஸ்காரன் தான். ஆனா நம்பலாம். செயின மறுபடியும் சொல்லுங்க. அந்த பாலிவுட் ஆக்டர், அவன் த்ரூவா நான்? ஏன் த்ரூவா சிட்டி? மறுபடியும் அந்த ஆக்டர் த்ரூவா மாலிக், மாலிக் த்ரூவா சர்மா? உங்களையும் சிட்டியையும் தள்ளுங்க. அப்போ 3 லிங்க் தான். அந்த பாலிவுட் ஆக்டர், அவன் த்ரூவா மாலிக், மாலிக் த்ரூவா சர்மா? அந்த மாலிக்கை நம்பலாமா? மாலிக் சர்மாவோட ரைட் ஹேண்ட் பாய். சர்மாவே நம்புறாங்கிறப்போ நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் விசாரிச்சேன், சர்மா கூட அவன் 4 வருஷமா இருக்கான். அந்த ஆக்டர் புள்ள பூச்சி, அவன் சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்தே எனக்கு தெரியும். அந்த 1000 கிலோ வேற யார் கைக்கு போயிடக்கூடாது ஜோதி. சிட்டே, ஃபர்ஸ்ட் 100 கிலோ கொடுக்க சொல்ல. எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா அடுத்த மீட்டிங்க்கு நான் வரேன். மேம், ஒரு பிரச்சனை, மீட்டிங்க்கு ஜோதி வரலான்ட்டான். ஷிட், ஃபர்ஸ்ட் 100 கிலோ மட்டும் கைமாத்திக்கலான்ட்டான். எல்லாம் சரியா போச்சுன்னா அடுத்த மீட்டிங் வரங்கறோம். அது எப்போ நடக்கும்? அடுத்த 2 நாள்ல. சரி, லெட்ஸ் ப்ளே அலோங். இந்த 100 கிலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கைமாறணும். ஐயோ, ஏற்கனவே கமிஷனருக்கு நீங்கள் நான் ஆகாது, டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை வரும். இல்லை அருள், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஐம் நாட் கோயிங் டு மிஸ் இட். ஓகே மேம். அருள், இந்த நிமிஷத்துலேருந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தி கேம் இஸ் கெட்டிங் டெட்லியா. நதிங் ஷுட் கோ ராங். ஐ நோ. இப்போ எங்கே இருக்கேன்? ஏன் சேஃப் ஹவுஸ்ல. இந்த வீடு எங்கே இருக்குன்னு சிட்டியாளங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்லது. ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கோம். ஒரே பொண்ணு, 13 வயசுல நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் ஒருத்தனை மட்டை போட்டோம். என்னை இப்படி ஆக்குனதும் அவன்தான். ஜோதி 1000 கிலோ கொக்கேன்னு நம்ம ஊர்ல இறக்குறானாமே, அதுக்கு டீலர் யாரு? தெரியாது. அரசல் புரிசலா கூட தெரியாது. அவன் ஃபோன் நம்பர், அட்ரஸ், பொண்டாட்டி அட்ரஸ் தெரியாது, கூத்தி அட்ரஸ். ஏதாவது ஒன்று சொல்லு ராஜா. சத்தியமா தெரியாது. Oh!
நீ சாவறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். யாரை பிடிச்சா அந்த டீலரை பிடிக்கலாம், யாரை கேட்டா தெரியும். சொல்லிட்டா உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன். மாடியில் இருக்கிற டாக்டரை பார்த்து நீ உயிரை காப்பாத்திக்கலாம். சிவா, அந்த டீலர் யாருனே சிவாக்கும் சிட்டிக்கு மட்டும் தான் தெரியும். சிட்டியை தொட முடியாதுனா யாருடா சிவா? எனக்கு வீட்டை விட்டு வரதுக்கே பயமா இருக்கு. பல்ல வருது உஷா, பாத்து விடை, பாத்து போ உஷா. உயிர வாங்கது பவித்ரா. உன்னெல்லாம் பஸ்ல போக விடாம ரைட் ராயலா ஸ்கூட்டர்ல வச்சு ஏத்திட்டு வரேன் பாரு. வண்டி எடுத்து ஒரு வாரத்துல எங்கேயாவது விழுந்து வாரி இருக்க மாட்டேன். என்ன தெரியுமா You're too shallow. Get lost. என்ன சொன்ன? போயிரு, இல்ல நானே குன்றுவேன். இதுக்கு மேல நீ என்னடி கொள்றது? கல்சர்ஸ்ல நீ தோக்க போறேன்னு 1000 ரூபாய் பந்தயம் கட்டிருக்க தெரியுமா? அந்த ஸ்பின்ன பண்ண தெரியாம அசிங்கப்பட போற பாரு. ஊத்தவாய் மைதாமாவ. காஸ்மோபாலிட்டன் 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே படிக்கறனால நீ ஒண்ணு அரைவாளி நினைச்சுக்காத. ஷாலோ பொண்ணுவ. ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்றது என்னோடய ஆம்பிஷன். வீட்டில் ரொம்ப கஷ்டம், அக்யூஸ்ட் ஆகிட்டேன். கிட்ட வச்சிருக்கோம். உஷா பவன், உஷா பவன், உஷா பவன், உஷா பவன். தெரியாத மாதிரி நடிக்காதீங்க.
உங்க வண்டியை வீட்டுக்கு ஊட்டிட்டு போயிடலாம். எல்லாம் அக்கு வேறு ஆணி வேற கிடக்குது. நாலு பேர் வந்து ஆளுக்கு ஒண்ணுன்னு பொறுக்கிட்டு போயிட்ட கூட எதுவுமே மிஞ்சாது. உங்க அப்பா கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போயிடலாம். இருங்க இருங்க, கொஞ்சம் வெயிட் குறைச்சிடலாம். இப்ப தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். வேணா விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். வாங்க சீக்கிரம் வாங்க. எனக்கும் அமெரிக்கால தான் மாப்பிள்ள பாக்குறாங்க. நான் ஃபாரின்ல தான் செட்டில் ஆவேன்னு என் ஜாதகத்திலே இருக்கு. ஆப்கானிஸ்தான் கூட ஃபாரின் தான். என்ன பண்றீங்க நீங்க? வாரத்துல ரெண்டு நாள் தான் வீட்டுக்கு வரீங்க, மத்த நாள்ல எங்க போறீங்க? ரிசர்ச். என்ன ரிசர்ச்? செயின் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி மாதிரி. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க, இந்த லோக்கல் ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறாங்க. ஒரு நிமிஷம் பிடிங்க. பை, டேக் கேர். ஹலோ, எங்க வீட்டுக்கு இன்னும் அரை கிலோமீட்டர் இருக்கு. அப்ப சீக்கிரம் போங்க, இருட்டிடுச்சுன்னா இந்த ரோடு சேஃப் இல்ல. J company, you got me in trouble with J company. I'm dead, man. I'm dead. Air ticket. Night ticket kalambirunga. 3 maasa enga irukinga nu unga friends family kuda theriyakuda. Unga safety kaga Switzerland ku treatment poirukinga, unga perla oru press release varum. Man, boat ekitta Malik pera solla sonninga. Sollita. Photos. Memory card. Enta bathrama irukku. நான் சினிமாவில் இப்போ தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா என் ஃப்யூச்சரே போயிடும். மினிஸ்டர் பொண்ணு, இந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா உங்கள் உயிரே போயிடும். என்னை பார்ட்டிக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ்க்கு டிப் ஆஃப் கொடுத்ததும் நீங்கள் தானே? இந்த ஆப்ரேஷன் வேணாம் பாரதி, நிறுத்திருங்க. ஏன் சார்? ஜோதியோட சேர்ந்து நம்ம டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய தலைமையில் 100 கிலோ கொக்கைனை பப்ளிக்கு சப்ளை பண்ண போகிறோம். பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வைங்க, நான் முட்டாள். சார், அவனுங்க கையில் மொத்தம் 1000 கிலோ கோக்கேன் இருக்கு. அதில் இந்த 100 கிலோ ஒரு சின்ன பகுதி, அவ்வளோதான். அது எப்படி இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தானுங்க, எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த 100 கிலோ சீஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 900 கிலோவை நம்ம மறந்துட வேண்டியது தான். சார், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவனுங்க ரூட்ஸ் என்ன, ட்ராப் பாயிண்ட்ஸ் எதுன்னு எல்லாம் நமக்கு அத்துப்படி ஆகிடும். அந்த 100 கிலோ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார, அதுதான் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக எழுதியிருக்கேனே சார். சீஸ் இட். சார், அப்படி பண்ணால் 2 அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ் மாட்டிப்பாங்க. ஒருத்தர் நம்ம ஆள், இன்னொருத்தர் குஜராத் போலீஸ். உங்க ஆபரேட்டிவ் கால் பண்ணுங்க. நானா அவரை கால் பண்ண முடியாது சார், அவரே கால் பண்ணாதான் உண்டு. அது ஏன் தலைவலி இல்லமா? ப்ளீஸ், வித் யூ ரெஸ்பெக்ட், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. 2 நாளில் 100 கிலோவை கைமாற்ற போறாங்க. இப்போ இந்த ஆபரேஷனை நிறுத்துறது 2 பேர் உயிரோட விளையாடுற காரியம். இதை இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பொறுப்பு நீங்க தான், நான் இல்லை. You can open the bar now. Yes, sir. அந்த பாரதி இந்த ஆபரேஷனை மட்டும் சக்சஸ் பண்ணிட்டான்னு வை, நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. வேற ஒன்றும் இல்லை சார், அந்த போலீஸ்காரங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னான்ல, அதான் யோசிக்கிறேன். சும்மா பில்டப் கொடுப்பாயா அந்த பொம்பளை?
அப்படியே ஆபத்து வந்தால் தான் என்ன? டியூட்டின்னு வர்றப்போ ஒரு போலீஸ்காரன் உயிரை பற்றி கவலைப்படலாமாயா? இப்படி விட்டுருங்க சார். வீடு பக்கத்தில் தான் சார், போய்க்குவேன். வீட்டில் விட்டுறேன், உட்காருங்க. பரவாயில்ல சார், வீட்டில் பையன் இருக்கான். காத்தாலேருந்தே சாப்பிடல சார், அதான் தலை சுற்றி விழுந்துட்டேன். இப்போ பிரச்சனை இல்லை. வேணா சார், நீங்கள் யாருன்னு கூட தெரியல. எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து என் பிள்ளைக்கும் பார்சல் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுவே பெருசு சார், கையில் காசு வச்சுங்க சார். ஜோதி 1000 கிலோ பவுடர் இறக்குறாடாமே, அதுக்கு டீலர் யாருன்னு உனக்கு தெரியுங்கிறாங்க. டேய், வண்டியில் எடுத்துங்கடாங்க. இல்லப்பா, இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இவன் கையவே எடுத்துரு. அவனை விடுறா. என் கையடுற பாப்போம். போறதுக்கும் அவன் தான் காரணம். பேரு ராணி, ஆரஞ்ச் அவன் தம்பி. ஜோதி ராணி எல்லாம் ஒன்னா இருந்தானுங்க ஒரு காலத்துல. என்னமோ தகராறு, 10 வருஷத்துக்கு முன்னால ஜோதி இவனை போட சொல்லிட்டான். இவன் உயிர் பொழிச்சது அதிசயம், ஆனா மூஞ்சி போச்சு. ராணி உயிரோட இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பப்போ வருவான், இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான். டாக்டர்கிட்ட போறீங்களா? பவுடர் 1000 கிலோ இவங்கள்ட்ட நீங்கள் தான் சொன்னீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரா, எல்லா சைட்லேருந்து விசாரிச்சு பார்த்துட்டு யார் பண்ணியிருப்பான்னு தெரியல. ஜாக்கிரதையா இருங்க சார், ரொம்ப மோசமானவர் ராணி. உங்களை தேடி திரும்பி வருவான். நீங்க கிடைக்கலனா என்ன தேடி வருவான்? வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு சார். அந்த 100 கிலோவை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாஸ். கமிஷனர் கழுத்தறுத்துட்டாரு. பாரதி, காம் டவுன். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ. அருள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் காத்திருக்கிறத தவிர இப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது பாரதி.
வர இருக்கிறது என்னவா இருந்தாலும் அதை அருள் தனியாக தான் சமாளிக்கணும். இன்றைக்கி ஒரு நைட் இங்கே தங்கிக்கிங்க, நாளைக்கு உங்களுக்கு வேறு வீடு பார்த்து தரேன். வாங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன வேணால் செய்கிற சார். என் நம்பர் தரேன். ராணா எங்கே இருக்கான்னு தெரிய வந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். சரி சார். ஹாய் ஜி, உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன். பத்து மணிக்கு சிட்டி ஆளுங்க டேபோலையும் வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. நம்ம இன்னத்துக்கு கிளம்பிருக்கோம். நம்ம யாட்ல ரேட் எப்போ? இப்பதான் 100 கிலோவையும் சீஸ் பண்ணிட்டாங்க. நமக்குள்ள ஒரு அண்டர் கவர் இருக்கா. கோவா யார்டில் 100 கிலோ இருக்கிற விஷயம், அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட 900 கிலோ இருக்கிற விஷயம், சரக்கு ஹாங்காங் ட்ரேடுக்கு சொந்தமானதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சஸ்பென்ஷனில் தான் இருக்கேன், ஆனால் நான் இன்னும் குஜராத் போலீஸ் தான். டிபார்ட்மெண்ட்டில் என் கான்டாக்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. உன் கூட இன்னொரு போலீஸ்காரன் இருக்கா? நம்ம யார் அவன்? நீ சொல்லு. ஆனால் நான் உன்னை தொட மாட்டேன். ஏன்னா நீ போலீஸ்காரன். நீ செத்தா என்கொயரி நடக்கும். நாளைக்கு எவனும் வந்து என்னை குடையக்கூடாதுல்ல. ஆனால் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அப்போ அந்த இன்னொரு போலீஸ்காரன் யாருன்னு சொல்லுவேன். கதறிக்கிட்டு சொல்லுவேன். திடீர்னு ஒரு வேனில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டானுங்க. மாலிக் போலீஸ்காரன் உங்க குரூப்லயும் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல கண்டுபிடிங்க. பிசினஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். குரு, நம்ம ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லு. ஜோதி பைக் சொல்லிடலாமா? இன்னொருத்தனை பிடிச்சிட்டு சொல்லலாம். செத்து போயிடுவேன். உன்ன லேஸ்ல சாகவும் விட மாட்டானுங்க. என்ன புண்ணியம், நீ செத்து போனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல ஒரு மெடலை கொடுப்பானுங்க.
உன் படம் உன் வீட்டு சவரில் தொங்கும். 5 வருஷம் கழிச்சு எவனோ ஒருத்தன் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்கள்லாம் அவனை அப்பான்னு கூப்பிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு உன் போட்டோவும் கைட்டி பறன் மேல தூக்கி போட்டுருவாங்க. சொல்லு, அந்த இன்னொருத்தன் யாரு? தம் கட்டுவ பாத்திரலாம். அடித்தாங்க போலீஸ்ல ட்ரைனிங் தருவாங்களா குரு? ட்ரைனிங் போலீஸ்காரன் மனுஷன் தானே, இப்ப வருவான் நம்ம ஆளு, அப்புறம் பாத்துக்கலாம் இவன் ட்ரைனிங்க. நீயே சொல்லு குரு. லெஃப்ட் எடுத்து